எல்லோருக்கும் மாலை வணக்கம். இன்றைக்கு கேள்வி பதில் செஷன். கேள்விகள் இருக்கிறவங்க ரைஸ் ஹேண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி கேள்விகளை கேட்கலாம். வீரலட்சுமி ரமேஷ் வாங்கம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்க. நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்கம்மா. ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த புரிதல் கிடைச்ச அப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து ரொம்ப எல்லா பிரச்சனைகளையுமே வெளியில புரிஞ்சுட்டு நம்ம வேலையை வந்து கரெக்டா பெர்ஃபெக்டா பார்க்க முடியுதுங்க. ரொம்ப நல்லா இருக்குங்க. ஃபர்ஸ்ட் டைம்ங்கறனால எனக்கு அதுக்கு மேல ஒன்னும் தெரியலீங்க, கேக்குறது தெரியலீங்க மேம். நான் அட்டெண்ட் பண்றேன், நெக்ஸ்ட் டைம் கேக்குறேன் மேம். பரவாயில்ல, எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணீங்க இல்லையா, அதுவே நிறைய பேருக்கு யூஸ் ஆகும் இல்லையா. ஓகே, தேங்க் யூ. தேங்க் யூ, தேங்க் யூ, தேங்க் யூ so much. நந்தகுமார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஆ மேடம், கேக்குறீங்களா மேடம்? கேக்குறது சொல்லுங்க. ஆனா இப்ப இந்த ஞானம் புரிஞ்சிருச்சு, இத இது பாத்தீங்கன்னா நம்ம இத கன்ஃபார்ம் பண்ணாதான் இது வேலை செய்யும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆமா, உண்மையிலேயே அந்த மாதிரிதான் இருக்கு. இப்ப வேற ஒரு விஷயம், ஒரு எய்மா வச்சிட்டு இருந்தா, இப்ப ஹீலர் பாஸ்கர் ஐயா வந்து சும்மா இந்த மாதிரி ஒரு கர்ம தியரின்னு சொல்லுவாரு, இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டா அடுத்த விஷயம் அடுத்த பிளான் மாறிடணும், அப்புறம் போகும்போது பாசிட்டிவா, இந்த மாதிரி விஷயத்தையே அடிக்கடி கேட்கும் போது லைஃப்ல இதை ஃபாலோ பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு தோணும் போது இந்த கருத்தை மறந்துடுற மாதிரி தெரியுது. ஸோ வாழ்க்கையில ஒரு கருத்து, இப்ப இந்த அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சுக்கிட்டா இதுக்கு மேல வேற எந்த விஷயத்தையும் கத்துக்க தேவையில்லையா அப்படிங்கன்னா அது கரெக்டா இருக்கு மேடம். வேற ஏதோ ஒரு விஷயம் வந்து ஒரு கோலா செட் பண்ணா இந்த ஒரு விஷயம் மறந்துடுது மேடம், இது இது வர மாட்டோம் அப்படிதானே இருக்கலாம் மேடம். அதாவது வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கான ஒரு வழி, ஒரு புறத்துல ஒரு ஒரு வழி இது அப்படின்ட்டு நான் பிக்ஸ் பண்ணிட்டேன்னா இந்த பிரவாகம் அப்படிங்கறத மறந்துருமா அப்படின்னு கேக்குறேன் மேம். வேற ஒரு விஷயத்த பிக்ஸ் பண்ணிட்டா இந்த விஷயத்த நம்ம விட்டுருவோமான்னு கேக்குறேன். இல்ல இல்ல, புறத்துல வந்து நீங்க செய்யறதுக்கு இது வந்து இன்ஃபேக்ட் ஹெல்ப் தானே பண்ணும் உங்களுக்கு. ஏன்னா புறத்துல வந்து நீங்க வந்து 100% நீங்க உங்களுக்கு சக்சஸ் வரணும் அப்படிங்கிற பட்சத்துல, அப்ப அகத்தை வந்து நம்ம புறக்கணிச்சுட்டு 100% ஃபோக்கஸ் நம்ம புறத்துல கொடுக்கறச்சே, அப்ப அங்க சக்சஸ் தான் வரும். ஒண்ணு என்ன அப்படின்னா, இப்ப நீங்க வந்து இந்த புரிதலுக்கு நீங்க வந்திருக்கீங்க. இப்ப நீங்க இதுல வந்து இது வந்து இப்ப நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க, இது வந்து உங்களுக்கு புரியுது இல்லையா. இப்ப வந்து இது ஒரு ஃபேக்ட், இது ஒரு நாலேஜா உங்களுக்கு புரியுது. இதை வந்து நீங்க விஸ்டமா மாத்திட்டீங்க அப்படின்னா, அப்ப வந்து வேற எது கேட்டாலுமே உங்களுக்கு அது வந்து அஃபெக்ட் ஆகாது, அது வந்து இதுக்கு ஹெல்ப் தான் பண்ணும். அது வந்து விஸ்டமா மாறாம வெறும கேள்வி ஞானமாவே இருக்கு, அது உங்களோட ஞானமா மாறல, உங்களுடைய புரிதலா மாறல அப்படின்னா, அப்ப நம்ம வேற ஏதாவது கேட்கறச்சே நம்ம இதை வந்து கொஞ்சம் டைல்யூட் பண்ணி அப்புறம் இதை வந்து விடுறதுக்கு நம்மளுக்கு சான்சஸ் இருக்கு. சோ அதுக்குதான் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுட்டு இதை வந்து நம்மளோட ஞானமா மாறுற வரைக்கும் அகத்தை பொறுத்த வரைக்கும் வேற எதுவுமே நம்ம தேடாம இருக்கிறது நல்லது. புறத்துக்கு நீங்க தேடிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் அகத்தை சரி பண்ணுறதுக்கோ அகத்தை வேற ஏதாவது நம்ம அதை அதுக்கு ஒரு ஷேப் கொடுக்க ஏதாவது பண்ண முடியுமா அப்படிங்கிற மாதிரி வேற எதுலையுமே தேட வேண்டிய அவசியம் கிடையாது. பட் இந்த புரிதல நீங்க எஸ்டாப்ளிஷ் ஆற வரைக்கும் ஃபுல்லா ஆயிட்டீங்க அப்படின்னா பிரச்சனை ஒன்றும் கிடையாது. புறத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ப்ராப்ளம் கிடையாது, நீங்க என்ன வேணா பண்ணலாம். இல்ல, புறத்தை பொறுத்த வரைக்கும் சில ஃபார்முலாஸ் எல்லாம் திரும்ப திரும்ப நான் பார்ப்பேன். டிசிஷன் மேக்கிங், ஹீலர் பாஸ்கர் டிசிஷன் மேக்கிங் கர்மா தியரி எல்லாம் அடிக்கடி சொல்லிட்டே இருப்பேன். ஸோ அதை பார்ப்பேன், அதெல்லாம் அப்பப்ப கேட்பேன், ஓரளவுக்கு கேட்கும் போது நல்லா இருக்கும். அந்த மாதிரி கருத்துக்கள் ஏற ஏற இது எனக்கு புரிஞ்சிருச்சு மேடம். எல்லாமே ஏ டு இசட் எல்லாமே கேட்டு கிளியர் பண்ணிட்டேன். இந்த பகவத் ஐயா அண்டர்ஸ்டாண்டிங் புரிஞ்சிருச்சு, அகத்துல வேலையே இல்லை, நம்ம கான்சன்ட்ரேட் பண்ற ஒரே ஒரு விஷயம் புறம் மட்டும்தான்ட்டு. பட் புறத்துல சில ஜெயிக்கிறதுக்கான ஃபார்முலாஸ் மட்டும் நான் நீங்க சொன்னதுக்கு அப்புறம் அகத்தை சரி பண்றதுக்கான வழியே நானும் பாக்கல ஐயா. நான் ஐயா புரிஞ்சதுக்கு அப்புறம் புறத்துல விஷயம் சில ஸ்டாண்டர்ட் எடுத்து புறத்துல இனிமேல் இப்படிதான் இருக்கணும்,
டைம் மேனேஜ்மெண்ட் தான் இப்படிதான் இருக்கணும், அடிக்கடி நான் பாத்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரி இதை நான் அடிக்கடி நான் பாத்துட்டு இருக்கிறதுனால பிரவாகத்தை ஏதோ அகத்திலேயே மிஸ் ஆகுற மாதிரி லைட்டா ஒரு ஃபீலிங் இருக்கு, அதனால கேட்டேன் மேடம். அப்படி புறத்துல வந்து உங்களுக்கு டோஸ் இருக்கு, டோன்ஸ் இருக்கு, ரைட் இருக்கு, தப்பு இருக்கு, அதுல நீங்க டைம் மேனேஜ்மெண்ட் நீங்க பண்ணணும், அதுல வந்து பிளானிங் இருக்கு, அதுல வந்து எல்லாமே இருக்கு. புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம இன்னும் கத்துக்கிறதுக்கு நிறைய இருக்கு, செய்ய நிறைய இருக்கு, எல்லாமே இருக்கு. அதனால புறத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க தாராளமா அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். பட் ஏதாவது ஒரு விஷயம் இப்ப சப்போஸ் உங்களுக்கு அதுவும் இதுவும் கிளாஷ் ஆற மாதிரி தோணிதுன்னா அதை நீங்க கேட்டு நீங்க கிளாரிஃபை பண்ணிக்கலாம், அது வேற மாதிரி இருக்கே, இது வேற மாதிரி இருக்கேன். மனசு சரி பண்றத விட்டு அவுட் சைட் சிச்சுவேஷன்ல ஆட்டோமேட்டிக்கா நாம போயிருவோம் ஐயா புரியல்படி. சோ ஆட்டோமேட்டிக்கா இந்த டிசிப்ளின கொண்டு வந்துருதுங்களா, கொண்டு வந்துருங்களான்னு கேக்குறேன் மேடம். புறத்துல உங்களோட வேலை வந்து இன்னும் ஈஸியாகும், உங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வந்து இன்னும் 100% சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு அமையும் புறத்தை பொறுத்த வரைக்கும். சோ அப்ப ஒரே கல்லல செய்ய ஒண்ணும் இல்ல, புறத்துல உங்களுக்கு செய்யறதுக்கு நிறைய இருக்கு. இது ஆட்டோமேட்டிக்கா இது வந்து என்ன விஷயம் பண்ணுமோ அது டைரக்டாவே கொண்டு போயிருங்கன்னு சொல்றாங்க, அதான மேடம். ஃப்ரீயா இருக்கறச்சே ஆமா, அது ஃப்ரீயாற பட்சத்துல புறத்துல வந்து உங்களுக்கு 100% ஆகுது இல்லையா? ஆமா மேடம். சோ அவங்க அந்த பெரியவங்க எல்லாம் சொன்னாங்க அடுத்த விஷயத்த நாம எல்லாமே நல்லதுக்கு நடக்கணும்னு, திரும்ப எல்லாமே செயலுக்குதான் ஒரு சைக்காலஜிக்கல் ரிலீஃப் கொடுத்து அடுத்த விஷயத்துக்கு மூவ் பண்ண மூவ் பண்ண மூவ் பண்ண எல்லாமே நல்லா அமையும். இந்த மாதிரி எல்லாமே திரும்ப ஒரு ஏதோ ஒரு ஃபெயிலியர் ஆச்சுன்னா திரும்ப நல்லபடியா பண்ணுங்கிறதா சொல்றாங்க. பட் இந்த நம்ம ஐயா கான்செப்ட் படி ஆல்ரெடி ஆட்டோமேட்டிக்கா வந்துருது, ஏன்னா அகம் தவிர்த்துட்டு புறம் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு சோ இது அப்படியே மேட்ச் ஆயிடுது அப்படிங்கிறீங்க, அப்படித்தானே மேடம்? ஓகே மேடம், இது வந்து சின்ன ப்ராப்ளத்துக்கு இதே பெரிய ப்ராப்ளத்துக்கு அப்படின்லாம் கிடையாது, எல்லாத்துக்குமே இது ஒரே ஒரு அகத்துல இதுதான் சொல்லிச்சு மேடம். இல்ல எவ்வளவு பெரிய ஒரு பாதிப்பு ஆனாலும் அகத்துல இந்த ஒரு ஞானம் இருந்தா போதுமா கேக்குறேன். இல்ல ஒரு சாதாரண ஒரு விஷயத்த அகத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பண்ண முடியாது அப்படிங்கறது அது எல்லாத்துக்குமே அதுதான். இல்ல சின்ன ப்ராப்ளம் தெரியுது, இல்ல இல்ல பெரிய விஷயத்துக்கு நம்மளால அகத்தை வச்சு பண்ண முடியும், சின்ன விஷயத்துக்கு பண்ண முடியாதுங்கிறது இல்ல. எதுவா இருந்தாலும் அகத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால எதுவுமே செய்ய முடியாது, அதை கண்ட்ரோல் பண்ற வேலை நம்மளுக்கு இல்லவே இல்லை. அந்த அறிவு வந்து அதுல குறுக்கிட வேலையே இல்லை, அறிவுக்கு வேலை புறத்துல மட்டும்தான். அகத்தை பொறுத்த வரைக்கும் அது எந்த ப்ராப்ளமா இருந்தாலும் அகத்துக்கு பிரச்சனையே கிடையாது, புறத்துலதான் பிரச்சனைகள் இருக்கு நம்மளுக்கு, அதை எப்படி டீல் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கணும். ஓகே மேடம், இப்ப அந்த முடிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜி ஃப்ளோன்னு சொல்லுவாங்க, அதுவும் இந்த என்லைட்மெண்டோட சேர்ந்ததுதானான்னு கேக்குறேன் மேடம். ஏன்னா அதனால வந்து சில போராட்டம் இன்னும் கொஞ்சம் கம்மியாகுது, முடிவு பண்ணிட்டா ஒரு ப்ராப்ளத்துக்கு முடிவு பண்ணிட்டாலும் அது அந்த ப்ராப்ளம் கொஞ்சம் தீர்ற மாதிரி தோணுது. ஸோ அதுவும் இந்த இந்த ஐயாவோட புரிதலும் இதோட சேர்ந்ததா இல்ல அது தனி ஒரு விஷயமா கேக்குறேன். புறத்தை பொறுத்த வரைக்கும் முடிவு பண்றது சொல்றீங்களா? இல்ல ஒரு முடிவு பண்ணிட்டு அதுக்கேற்ற மாதிரி எனர்ஜி ஃப்ளோ ஆகும் அப்படின்னு ஐயா சொன்னாரு, முடிவு பண்ணிட்டா அந்த அகத்துல எண்ணங்கள்லாம் கம்மியாகும் அப்படின்னு சொன்னாரு. ஓ இப்படிதான் முடிவு எடுத்துருங்க, ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா அகத்துல வர எண்ணங்கள்லாம் கம்மியாயிரும் அப்படின்னு சொன்னாரு, அதிகமா நம்ம போராட்டமா இருக்காது அப்படின்னாரு. சோ அதுவும் இந்த அண்டர்ஸ்டாண்டிங்ல ஒரு பிரான்ச்சான்னு கேக்குறேன் மேடம். ஆமா, அதுவும் பார்ட் ஆஃப் த அண்டர்ஸ்டாண்டிங் தான். உங்களுக்கு புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படிங்கறத முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த முடிவுக்கு ஏத்த மாதிரி நம்மளுக்கு அகத்துல இருந்து எனர்ஜி நம்மளுக்கு ஃப்ளோ ஆகும் இல்லையா? சோ அப்ப ஃப்ளோ ஆகச்சே நம்ம அது வந்து நம்ம சக்சஸ்ஃபுல்லா நம்ம பண்ண போறோம். ஆ கரெக்ட் மேடம். இன்னொரு விஷயம் நீங்க சொன்னீங்க, ஒரு டூ மீட்டிங்ஸ் முன்னாடி ஒரே இதுல எல்லாத்தையுமே சொன்னீங்க, சூப்பரா சொன்னீங்க. அந்த பிரவாகத்துல இருக்கிற எல்லா பேக்கேஜுமே சொன்னீங்க, சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து எல்லாமே சொன்னீங்க. யாருமே தனித்தனியா தான் எல்லாமும் பத்தி பேசிட்டு இருப்போம், நீங்க ஒரே இதுல சொன்னீங்க. அதுல சொன்னீங்க இப்ப ஒரு வீடு வாங்கினா சந்தோஷம்னா அந்த வீடு வாங்கினா ஏற்படுற உணர்ச்சி மேலதான் நம்ம சந்தோஷப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது சம்திங் சொன்னீங்க, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா? அந்த உணர்ச்சி பர்டிகுலர் எனர்ஜி வாங்கினா சந்தோஷம் கிடையாது, அந்த வாங்கினா நினைக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் இருக்குல்ல அது மேலதான் நம்ம ஆசைப்படுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னதான் ஞாபகம் இருக்கு.
ஆமா இப்ப நம்ம எந்த பொருள் வாங்குறோம் அப்படின்னாலும் பொருள் மேலயோ இல்ல யார் மேலயோ எது எது மேல நம்ம ஆசை வச்சாலும் அது மேல வைக்கிற ஆசையை விட அங்கு அது மேல நம்ம ஆசைப்படுறதுனால உள்ள ஒரு ஒரு உணர்வு வருது இல்லையா, ஒரு மகிழ்ச்சி உணர்வோ இல்ல வேணுங்கிறதோ இல்ல வேண்டாங்கிறதோ, பிடித்த உணர்வோ இல்ல பிடிக்காத உணர்வோ, ஹாப்பினஸோ சேட்னஸோ ஏதாவது ஒண்ணு வருது இல்லையா, அதுதான் நம்மளுக்கு வந்து அந்த பிடிப்பு நம்மளுக்கு தேடுறது. சப்போஸ் அந்த பொருள் மேலதான் நம்மளுக்கு நிஜமாவே பிடித்தம் இருக்கு அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கார் வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன், கார் ரொம்ப பிடிச்சுதான் நம்ம கார் வாங்குறோம் இல்லையா, சோ கார் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கறச்சு நம்ம அந்த உணர்வு வந்து நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்ப நிஜமாவே அந்த கார் மேலதான் நம்மளுக்கு உணர்வு இருந்தது அப்படின்னா எப்பயுமே அந்த சந்தோஷம் இருக்கும். ரெண்டு வருஷம் கழிச்சு அந்த காரை பார்த்தாலோ இல்ல கார்ல இருந்து ஏதாவது பிரச்சனை வந்தாலோ, கார் ரொம்ப இப்ப பாரு ரிப்பேர் ஆயிட்டே இருக்கு அப்படின்னாலோ, இல்ல சாதாரணமாவே ரெண்டு வருஷம் கழிச்சோ ஒரு ஆறு மாசம் கழிச்சோ மூணு வருஷம் கழிச்சோ பாத்தீங்க அப்படின்னா அந்த கார் பாக்கறச்சுல உங்களுக்கு அந்த சந்தோஷம் வருதா இல்ல இல்லையா, அது குறைஞ்சிடும். சோ அந்த பொருள் மேல அது டிபெண்ட் ஆகல, அந்த பொருள் அது ஒரு காரண காரியம் உள்ளதானே தவிர ஏற்படுறது எல்லாமே உள்ளதான் இருக்கு, நம்மளுக்குள்ளதான் இருக்கு. இன்பமும் துன்பமும் எல்லாமே நம்மளுக்குள்ளதான் வருது, நம்ம தான் அந்த பொருள் மேல அட்டாச் பண்ணிட்டு நம்ம அத பாக்குறோமே தவிர, பட் ஆக்சுவலா வர்றது எல்லாமே உள்ளதான். ஓகே மேடம், சோ அது வந்து நம்மள ஆசை கட்டி கொஞ்சம் ஏமாத்துதுன்னு சொல்றீங்களா மேடம், மனசுங்கிறது அந்த எண்ணம் சில டைம். ஆமா, அதனாலதான் அறிவை நம்ம பயன்படுத்தணும். வெளியில வந்து அது நிறைய காமிக்கும், ஆசைகளை நம்ம நிறையவே காமிக்கும். அறிவுக்கு பின்னாடி இன்ப துன்பம் போச்சு அப்படின்னா பிரச்சனையே கிடையாது, அதை நம்ம உள்டாவா ஆயிடுத்து அப்படின்னா அறிவு ஆசைப்பட்டதெல்லாம் நம்ம அடையணும் அப்படின்னு நினைச்சோம்னா அறிவுக்கு உட்படுத்தணும், நம்மளோட ஆசைகளை அறிவுக்கு உட்படுத்தணும். இது நம்மளுக்கு முடியுமா, இது நம்மளுக்கு தேவையா, இதனால வேற யாருக்காவது ஏதாவது ப்ராப்ளம்கள் வேணுமா, இல்ல இது நம்மளால நிஜமாவே அடையக்கூடியதா, இது நம்மளுக்கு தேவையானது தானா அப்படின்னு நம்ம அறிவுக்கு உட்படுத்தி அப்போ அந்த ஆசையை நிறைவேற்றதுக்கு புறத்துல எல்லா வேலையும் நம்ம செய்யலாம். ஓகே மேடம், அப்ப இன்ட்யூஷனும் அதே மாதிரிதான் டீல் பண்ணுமா, சும்மா இன்ட்யூஷன் தோணுச்சுன்ட்டு நாம பண்ணக்கூடாது, அதுவும் அறிவுக்கு உட்படுத்திதான் பண்ணுங்கிறீங்களா மேடம், இல்ல அது அப்படி இருக்குன்னு உண்மையா போய்யான்னு தெரியல. அதான் இன்ட்யூஷனை பொறுத்த வரைக்கும் அது வந்து நிஜமாவே இன்ட்யூஷனா இல்ல வெறும் ஒரு தாட்டாங்கிறது நம்மளுக்கு தெரியாது இல்லையா, சோ நம்ம அதுக்கெல்லாம் அட்டாச்மெண்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ண வேணும், நம்ம உழைச்சி நம்ம என்ன சாதிக்க முடியுமோ அதுல நம்ம போக்கஸ் கொடுக்கறது பெட்டர் இல்லையா. ஓகே மேடம், தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். வீரலட்சுமி நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. ஹலோ மேம், கேக்குதுங்களா மேம்? கேக்குதுமா. உடல் ரீதியான பிரச்சனைகளையும் நம்ம புறம்தான் எடுத்துக்கிட்டோமா? ஆமா, உடம்ப பொறுத்த வரைக்கும் புறம்தாம்மா. ஓகே, ஏதாவது உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணணும்னாலும் ஷேர் பண்ணிக்கோங்க. மல்லிகா வாங்கம்மா, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம்மா, நலமா இருக்கீங்களா? ஆ, இருக்கறேன் மேடம், நல்லா இருக்கேன். ஓகே, இப்போ லாஸ்ட் சாட்டர்டே சண்டே மண்டே மூணு நாள் வந்து திருப்பதி ஃபேமிலியோட போக வேண்டிய சூழ்நிலை மேடம். திருப்பதி கீழே திருச்சானூர், திருப்பதி, அப்புறம் காலஸ்திரி, திருத்தணி, இதெல்லாம் போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம். ஆனா அந்த மாதிரிலாம் இப்ப முன்னெல்லாம் போறதுக்கும் இந்த வாட்டி போனதுக்கும் நல்ல வித்தியாசம், நல்ல ஒரு மனசுக்கு அது எப்படி சொல்றதுன்னே தெரியல மேடம். அவ்வளோ அந்த ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணிட்டு தான் போனோம். நம்மளுக்கு வந்து சாட்டர்டே ஈவினிங் 4:00 நம்மளுக்கு டைம் ஃபிக்ஸ் ஆயிருந்தது. 3:00 அந்த நம்மளுக்கு கொடுத்த டிக்கெட் எல்லாம் ஃபேமிலியோட எங்க பசங்க எல்லாரோடும் போகும்போது உள்ள போகும்போது முன்னெல்லாம் போகும்போது ஒரு அந்த அந்த இடத்துலயும் கூட்டம் தான், இந்த கூட்ட நெரிச்சல் அந்த பரபரப்பு அது ஒரு மாதிரி இருக்கும் மேடம். முன்னெல்லாம் ஒரு மாதிரி இருக்கும், சாமியே மனசுல சாமியை நினைக்கணும்னுவா, ஆனா இந்த கூட்டத்தை பார்க்கும்போது அதெல்லாம், ஆனா இந்த வாட்டி அப்படியே நான் ஒருத்தியே தனியா போற மாதிரி அப்படி ஒரு மனசுக்குள்ள அது அவ்வளவு நல்லா இருந்துச்சு மேடம். பக்கம் இருக்கிறவங்க என்னென்னவோ பேசின்னு வராங்க, அதெல்லாம் நம்மளுக்கு வந்து இல்லை. நம்ம வந்து அப்புறம் அந்த கோயில் கிட்ட எல்லாம் போகும்போது பாத்தீங்கன்னா அந்த கல்லுல தமிழ் எழுத்துக்கள்லாம் எழுதியிருந்ததெல்லாம் நம்மளுக்கு தெரிஞ்ச வேர்ட்ஸ் எல்லாம் சின்ன 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 சின்னதா அதுல புரியறதெல்லாம் படிச்சுட்டு அப்புறம் ஒவ்வொன்றுமே ஒவ்வொன்றும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு எங்க பையன் அவனுக்கு தெரிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணுவான், நான் எனக்கு தெரிஞ்சதை எக்ஸ்பிளைன் பண்ணி அப்படி போன மேடம். ஆனா அந்த அந்த வைப்ரேஷன் அந்த கோயிலுக்குள்ள போகும்போது மட்டும் அப்படி ஒரு ஃபுல் வைப்ரேஷன் மேடம்,
முன்னெல்லாம் கூட அந்த வைப்ரேஷன் அது தெரியல, ஒரு அவசரத்துல ஐயோ வெளியே வந்த உடனே அடடா சரியா பாக்கலையே நம்ம சாமிய சரியா இது பண்ணலையே அப்படின்னு ஒரு அந்த பற்றாக்குறை மாதிரி தெரியும் சாமிய. ஆனா இந்த வாட்டி அப்படிதான், இந்த வாட்டியும் ஆஹ் நம்மளுக்கு முழு திருச்சி இது வர ஒரு ஒரு சான்ஸ் எனக்கு ரெண்டு வாட்டி மறுபடியும் வர்ற மாதிரி சாமி பாக்குற மாதிரி ஒரு சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படியே. அதனால வைர அலங்காரத்துல சாமி திருப்பதியில பாக்கும்போது, அதே மாதிரி திருச்சானூர் கீழே பார்க்கும்போது ரெண்டு வாட்டி அது ரொம்ப அதிசயமா இருந்துச்சு எனக்கு. இன்னும் ரெண்டு ரெண்டு பேர் நம்மளுக்கு இது ஆச்சரியமா இருக்கு. டிக்கெட்ல தான் போனோம், ஆனா ஒரு எங்க பையன் வந்து வாங்கினோம் இன்னொரு வாட்டி, அவனாவே வாங்க டிக்கெட் வாங்கி மறுபடியும் இன்னொரு வாட்டி ஸ்பெஷல் டிக்கெட்ல போலாம் அப்படின்ட்டு அவனே அப்படி வாண்டன்னா கூட்டிட்டு போனான். ரெண்டு ரெண்டு வாட்டி தரிசனம் எல்லா இடத்துலயும் சாமியை பார்த்த பின்னாடி அந்த பிரசாதம் வாங்குற எல்லாத்தையும் ஒண்ணுன்னா நல்லா பார்த்து அப்படியே உள்வாங்குற அளவுக்கு இருந்துச்சு மேடம். அந்த பரபரப்போ அதெல்லாம் இல்லாத ரொம்ப பீஸ்ஃபுல்லா இருந்த மாதிரி இருந்துச்சு. கடையில கடைகள்ல போய் பிள்ளைங்க கேக்குறதெல்லாம் வாங்கி தந்தது, அப்புறம் மறுபடியும் திருப்பி அன்னைக்கு நைட் அங்கேயே ஹால் பண்ணிட்டு அடுத்த நாள் நாங்க காலேஜ் போனோம். அங்க போகும்போது ஒருத்தர் வந்து அது காசு ரெண்டாவது பட்சம் ஒருத்தர் நேரா அவங்களாவே வந்து வாலண்டியரா எங்களை நேரா உள்ள கூட்டிட்டு போற அளவுக்கு அந்த கியூ வரிசையிட்டு அது இது பண்ணிட்டு பண்ணிட்டு நேரா உள்ள போயிட்டோம். அங்க பார்த்தது இதெல்லாம் ஒரு உண்மையிலேயே ஆச்சரியமான விஷயம். எங்க பசங்க உண்மையிலேயே இதெல்லாம் ஆச்சரியமா இருக்குது. திருத்தணியில பங்குனி உத்தர அன்னைக்கு திருத்தணி அந்த சாமியினுடைய மேல அபிஷேகம் பண்ணி வாங்கினது கொஞ்சம் டிஸ்டன்ஸ்ல பார்த்தாலும் கூட்டம், ஆனா ரெண்டு இடத்துல கூட இங்க திருத்தணியில அன்னைக்கு பங்குனி உத்தரம் ரொம்ப கூட்டமா இருந்துச்சு. ஆனா என்ன கோயில் வந்து ரொம்ப என்ன அதுக்கு கொஞ்சம் மனசு கோயில் வந்து இப்ப அங்கெல்லாம் பார்க்கும்போது திருப்பதி இருக்கிற கிளீனிங் வந்து இங்கெல்லாம் நம்ம திருத்தணியில நம்ம தமிழ்நாட்டுல இல்லையே அப்படின்னு மட்டும் கொஞ்சம் வருத்தப்பட்டான். ஆனா உண்மையிலேயே நடக்கிற இடமா இருக்கட்டும் எல்லா இடத்துலயும் ஒரே குப்பையா இருந்துச்சுங்க மேடம். திருத்தணியில மட்டும் போயிட்டு உள்ள போயிட்டு வெளியே வந்தாலும் குப்பை, உள்ள போற வழியிலயும் குப்பை நிறைய. அது அது வந்து எனக்கு மனசு கொஞ்சம் அப்படியே ஒரு இருடலா இருந்துச்சு. அது மத்தபடி சாமியை பார்த்துட்டு ரொம்ப திருப்திகரமா வந்ததுக்கு முன்னைக்கும் இப்ப நம்ம ஐயாவினுடைய புரிதலுக்கு அப்புறமும் இப்ப போயிட்டு வந்தது நிறைய வித்தியாசமான அனுபவமா தெரிஞ்சு. அந்த இது இல்லாத ஒரு அமைதியான ஒரு இதா இருந்துச்சு. அந்த மாதிரி போயிட்டு வந்தோம் திருப்பதிக்கு போயிட்டு வந்தோம். இப்போ நம்ம வந்து இப்ப என்னன்னா ஒரு செயல் செய்யறோம் மேடம், செயல் செய்யும் போது சக்சஸும் வருது ஃபெயிலியரும் வருது ரெண்டுத்தையுமே இது பண்ணிக்கிறோம். ஒரு சில நேரங்கள்ல அது ஃபெயிலியர் ஆச்சுன்னா ஒரு பரபரப்பு வருது பாருங்க, அது அந்த அந்த வேலையில சக்சஸ் ஆகாத. இப்ப நான் ஒருத்தியே செஞ்சா அந்த செயல் நம்ம செஞ்சா நம்ம சக்சஸா செய்யணும்னு ஒரே இது. இதுல ரெண்டு பேர் மூணு பேர் அப்படி சேர்ந்து செய்யும் போது அவங்களுடைய இது நம்மளுக்கு கிடைக்காது. அவங்க அவங்களும் அதுல ஒத்துழைப்பு அவங்களுடைய ஒத்துழைப்பு அவங்களும் ஒத்துழைக்கிறாங்க, இருந்தாலும் அவங்களால முடியறதில்ல அப்படின் போது அந்த ஒத்துழைப்பு கிடைக்காத போது டோட்டலா அது ஃபெயிலியூர் ஆயிடுது. அந்த மாதிரி டைம்ல நம்ம ஓகேன்னு எடுத்துக்கினா கூட ஓகேன்னு அந்த மாதிரி சரி இது மறுபடியும் செஞ்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி எடுத்தா கூட அந்த ஒரு பரபரப்பும் ஒரு படபடப்பும் ஒரு சில நேரங்கள்ல வருதுங்க மேடம். அது என்னடா இப்படி செஞ்சு இப்படி இந்த மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு ஒரு நிமிஷம் நினைக்க கட்டாயம் வருது அந்த எண்ணம். அதுக்கப்புறம் மறுபடியும் ட்ரை பண்றோம் ஏதோ அப்படி பண்ணின்னு வரோம். அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஒர்க் எனக்கு இருக்குதுப்பா. இதுல ஒரு சில நேரங்கள்ல அந்த மாதிரி அது கூட்டு முயற்சின்னு வரும்போது அந்த கூட்டு முயற்சி நம்மளுக்கு ஒரு சில நேரங்கள்ல சக்சஸ் வருது, இருந்தாலும் ஃபெயிலியூர் நிறைய வருது. அதையும் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு தான் வரோம். ஆனா அது மறுபடியும் கல்யாணங்களுக்கு கொஞ்சம் டைம் விட்டோம்னா அந்த எண்ணம் மறுபடியும் அந்த எண்ணம் நம்மளுக்கு எனக்கு வந்துனே இருக்குது மேடம். அந்த டைம்ல எல்லாம் அடடா அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணம் வருது. சரி இதுக்கு வந்து மாற்று ஏற்பாடு என்ன செய்யலாம்னு யோசனை வருது. ஆனா இந்த நடுநிலை இந்த என்ன பேட்சுன்றது வர்றது அது பரவாயில்லைங்களா எப்படி மேடம்? நம்ம கண்ட்ரோல்ல இல்ல அது, அது தானா அது அப்படித்தான் வந்துட்டு இருக்க முடியா. நம்ம ஒண்ணு செய்யறோம் அதுக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா சிலது முடியல அப்படின்னா அந்த தாட் வரச்சேதான் நம்ம வந்து புறத்தை பொறுத்த வரைக்கும் அடுத்தது நம்ம என்ன ப்ரிகாஷன் எடுக்கலாம் அப்படிங்கறத நம்ம பாப்போம் இல்லையா.
சோ அப்ப அடிக்கடி அடிக்கடி நேத்துக்கு எங்க ஆபீஸ்ல அப்படிதான் ஒரு வேர்ட் ஃபைல ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட ஒன் அவர் மேல ஒர்க் பண்ணேன் பட் அது நிறைய வேலையோட சேர்ந்து பண்ண தொட்டு அது சேவ் பண்ண மறந்துட்டேன் போல இருக்கு சோ ஒன் அவருக்கு அப்புறம் எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் பார்த்தா இது ஃபுல்லாவே இல்லவே இல்லை சேவே பண்ணல போல இருக்கு அப்ப அது வந்து சக்சஸ்ஃபுல்லா ஆகல புறத்தை பொறுத்த வரைக்கும் சோ அப்ப அது எனக்கு இன்னைக்கும் எனக்கு தோணிது ஆஹா நேற்று பேர் பண்ணணும் கடைசியில சேவ் பண்ணல பேர் அப்படின்னு சோ இப்ப ஓகே நம்ம நெக்ஸ்ட் டைம் பண்ணிருச்சு இன்னும் நம்ம கேர் பண்ணணும் நம்ம அப்பப்ப எவ்ரி ஃபைவ் மினிட்ஸ் எவ்ரி டென் மினிட்ஸ் அந்த கண்ட்ரோல் சேவ் பண்ணிட்டே இருக்கணும் ஃபைல அப்படிங்கிறது நம்மளுக்கு தோணுது சோ அந்த தவறுல இருந்து நம்ம இப்ப கத்துக்கிறோம் என்னை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து நான் கத்துக்கிட்டேன் சோ அது அப்பப்போ அப்பப்போ வரும் ஓகே வந்தது அப்படின்னா நம்ம ஓகே நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு முடிச்சிடுவோம் அது தவறு மெய் வந்து வரதெல்லாம் நம்ம தோட்டா விட்டுருவோம் நினைக்கிறதில்ல மேடம் வருதுனா சில நேரத்துல கொஞ்சம் சில நேரத்துல கவலையா கூட ஆயிடுது அது என்ன இவ்வளவு தூரம் வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த கவலையும் வருது ஒரு சில நேரத்துல அப்படி யோசனை பண்ண ஒரு மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் அதையும் தாண்டி தான் வந்துடுறோம் அது வரக்கூடாதுன்றத மாதிரி எல்லாம் நினைக்கிறது இல்ல வருது நாளைக்கு என்ன செய்யலாம் அத யோசனை நம்ம கூட வந்து நம்மளுக்கு கூட இருக்கிறவங்க புரிதல் இல்லாதவங்க அவங்க அவங்க கிட்ட நம்ம வந்து இது இந்த மாதிரி அந்த ஒர்க்க அப்பார்ட் ஃப்ரம் ஒர்க் அந்த மாதிரி பேசணும்னா அது எடுத்துக்க மாட்டாங்க அதனால அப்படியே செய்யற பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப தேங்க்ஸ் ஓகே ஓகே தேங்க் யூ பாரதி உங்களோட ஆடியோ ஆன் ஆகலமா நீங்க வீடியோல மட்டும் தான் கனெக்ட் ஆயிருக்கீங்க நீங்க ஒரு தடவை லாக் ஆஃப் பண்ணிட்டு லாகின் பண்ணி பாருங்க அப்ப ஆடியோவையும் எஸ் கொடுத்துட்டு அப்புறம் ஆடியோவோட வாங்க பாலு சார் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம் ஹலோ 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 சொல்லுங்க ஹலோ சொல்லுங்க சார் ஹலோ ஹலோ கேக்குதுங்களா மேடம் கொஞ்சம் கேக்குதுங்களா பிரேக் ஆகுது பிரேக் ஆகி கேக்குறது பேசுங்க நீங்க இது இது சொன்னீங்கல்ல சேவ் ஆகல அப்படின்னு சொன்னீங்கல்ல கம்ப்யூட்டர்ல ஒன் ஹவர் ஒர்க் பண்ணுது அது ஆக்சுவலா ஆட்டோ சேவ்னு ஒன்னு இருக்கு அது பவர் கட் ஆச்சுனாக்கா அப்படின்னாக்கோ இதாகும் அதே மாதிரி நீங்க வெளியே வரும்போது கேட்கும் டு சேவ்ன்ட்டு ஸோ தட் அது இது ஆயிடும் அது சொல்ல வரேன் ஓகே ஓகே அதுதான் வேற ஒன்றும் இல்லை மேடம் இல்ல அது ஆபீஸ்ல வேலை செய்யறச்சு நம்ம எழுந்து வேற ஏதாவது டெர்மினலுக்கு போயிடுவோம் அப்ப வேற யாராவது கூட வந்து ஏதாவது பண்ணிருக்கலாம் ஐ டோன்ட் நோ மேபி அவங்க டிலீட் பண்ணிட்டாங்களா என்னங்கிறது எனக்கு தெரியல எக்ஸாக்டா பட் மேபி இது ஒன் ஆஃப் தி ரீசன் நான் சேவ் பண்ணலையோன்னு எனக்கு தோணுது சேவ் பண்ணாம இருந்திருப்பேனோ அப்படின்னு இல்ல வேற யாராவது ஏதாவது டிலீட் பண்ணிட்டாங்களான்னு வரும்போது சேவ் ஆயிடும் அப்படி இல்லைன்னா சொல்லுங்க ஹலோ முடிவு பண்ணணும்
சோ நம்ம அதுக்கான டியூ இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்கணும். அது நிஜமாவே முக்கியமான வேலை அப்படின்னா நம்ம கண்டிப்பா அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். சோ அந்த முக்கியத்துவம் கொடுக்கறச்சே ஆட்டோமேட்டிக்கா அந்த கான்சென்ட்ரேஷன் நம்மளுக்கு வரும். நம்ம முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னா அப்ப அதை வந்து நம்ம பார்க்கணும், அந்த வேலை நிஜமாவே எவ்வளவு நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட், இல்ல நம்ம நம்ம அது இம்பார்ட்டன்ஸ் நம்ம கொடுக்காம இருக்கோமா, இல்ல நிஜமாவே அது வந்து இம்பார்ட்டன்ட் வேலை இல்லையா அப்படிங்கறதெல்லாம் பார்த்து அந்த எனர்ஜி சப்ளை பண்றதுக்கு நம்மளுக்கு அந்த டியூ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிறது ரொம்ப முக்கியங்கறத புரிஞ்சுக்கணும், முடிவெடுக்கணும். ஓ ஓகே 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 ஃபைன் 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 தேங்க்யூ தேங்க்யூ மேடம் தேங்க்யூ சார். சார் வணக்கம் சார். மனதுக்கு சப்போஸ் அது மாதிரி நம்ம போனாக்கா அதுக்கப்புறம் நம்ம ஆக்சுவலா நீங்க சொன்ன மாதிரி இப்போ சிலது இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் சிலது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். வேறஸ் நம்ம வந்து மைண்டுக்கு தாண்டி போறோம் வச்சிங்களேன், அப்ப என்ன ஆகுதுன்னாக்கா இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுன்ற அந்த கேட்டகரியே இல்லாமல் போயிடுது இல்லைங்களா. ஸோ தட் அதுக்கப்புறம் நீட் பேஸ்ல வி கேன் ஃபங்க்ஷன் அப்படி வாய்ப்பு இருக்குங்களா? எல்லாத்தையுமே நம்ம வந்து மனோலயம் பண்ணி தான் பாக்குறோம், மனசு மூலியமா தான் பாக்குறோம் நம்ம அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப மரம் இருந்தா கூட அந்த மரம் சொல்லிட்டு சொல்லிட்டு இந்த மனசு மூலியமா தான் நம்ம பாக்குறோம். அப்ப எல்லாமே வந்து நம்ம என்ன செய்யறோம்னா மனம் மூலியமா தான் பாக்குறோம் நம்ம. இது நான் சொல்றது என்னன்னாக்கா மனசுக்கு அப்பால போயிட்டோன்னு வச்சுங்களேன், வேற ஒரு லெவல்ல போயிடுறோம் நம்ம. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுதுன்னா மனசு சொல்றத நம்ம கேட்கறது இல்ல, வேற மனசை மட்டும் பயன்படுத்துறோம். அது மாதிரி போயிட்டாக்கா நம்மளுக்கு மோஸ்ட் ஆஃப் த ப்ராப்ளம்ஸ் இல்ல அசைன்மெண்ட் இல்ல டாஸ்க் எல்லாமே கொஞ்சம் ஈஸி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு உங்ககிட்ட கேக்குறேங்க. மனசை தாண்டி போறத பத்தி எனக்கு அவ்வளவு தெரியல சார். மட்டும்தான்சென்ட்ரேட் பண்ணச்சே நம்ம எல்லாமே வந்து நம்ம பண்றது எல்லாமே வந்து எது நெசசரியோ அதை நம்ம பண்ணுவோம். நீட் பேஸ்டா என்ன இருக்கோ அதை தான் நம்ம பண்ணுவோம். வாண்ட் பேஸ்டா நம்ம போக மாட்டோம். ஏன்னா இன்ப நாட்டம் வந்து நம்மளுக்கு அவ்வளவு இல்லை இல்லையா, நம்மளுக்கு இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் ஓகே அப்படிங்கிற பட்சத்துல வாண்ட் பேஸ்டா இருக்காது, எல்லாமே நீட் பேஸ்டா தான் இருக்கும் இல்லையா. எக்ஸாக்ட்லி, அது நல்ல வார்த்தை சொன்னீங்க, இன்ப நாட்டம். அதாவது லைக்ஸும் இல்ல டிஸ்லைக்ஸும் இல்ல அப்படின்ற மாதிரி. Yes, so likes are also okay, dislikes are also okay. Both are okay for us. Okay, okay. Acceptance, Mari. Okay, okay, okay. Yes. We are accepting both. Likes are acceptable. Okay, okay. So, அப்ப என்ன ஆயிடுதுன்னாக்க அந்த அந்த இது இருக்குல்லீங்களா, அப்ப அதாவது லைக்ஸால ஏற்படுற ஒரு கெடுதலோ இல்ல டிஸ்லைக்கால ஏற்படுற ஒரு கெடுதலோ அது நம்மளுக்கு ஆகிறது இல்லை இல்லைங்களா. We are escaping from it. இல்லீங்களா. எஸ், நம்ம எல்லாமே நம்ம வந்து எது தேவையோ அதை தான் நம்ம பண்ண போறோம். நம்ம தர்ம நியாயத்துக்கு உட்பட்டு தான் நம்ம எல்லாமே பண்ணுவோம். நம்ம எது தேவையோ அதை தான் நம்ம, அதான் எல்லா இன்பத்தையும் துன்பத்தையும் எல்லாமே நம்ம அறிவுக்கு உட்படுத்தி பார்த்துட்டு எது நம்மளுக்கு தேவை எது சரியானது அப்படிங்கறத தான் நம்ம பண்ணுவோம். ஓகே, அப்படி இருந்தா கூட அது இல்லைன்னு சொல்ல, அப்படி இருந்தா கூட என்ன செய்யணும், பை டிஃபால்ட் பை ஃபார் மறந்து போறதால கொஞ்சம் அவேர்னஸ் இல்லாம கான்சியஸ்னஸ் இல்லாம என்ன செஞ்சிடணும், நம்ம மனசு என்ன சொல்லுதோ அதை செய்ய செஞ்சிடறோம் நம்ம. அப்ப என்ன ஆயிடுதுன்னா சிக்கிக்கிறோம், அகெயின் மனசுல சிக்கிக்கிறோம் நம்ம. வேற நம்ம வந்து அந்த ஓகே டெஃபினட்டா நான் வந்து மனசுக்கு வெளியேந்துதான் நான் மனசை யூஸ் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு டிட்டர்மினேஷனோட ஒரு தெளிவோட இருக்குன்னு வச்சு, டிட்டர்மினேஷன்னா கண்டிஷனிங்னு அர்த்தம் வராது, அதுவும் அகெயின் புரிதல் மாதிரி தான் வரும். அப்போ அந்த சைட்ல இருந்துட்டு பார்த்தாக்கா நம்மளுக்கு வந்து கொஞ்சம் ஹேண்டிலிங் ஆஃப் த மைண்டு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் இல்லைங்களா.
so that in no see, case we are by the please go ahead please இப்ப சப்போஸ் நீங்க சொல்ற மாதிரி சம்டைம்ஸ் நம்ம மனசு பின்னாடி போயிட்டோம் அதுல ஏதாவது கஷ்ட நஷ்டம் வந்தா அப்படின்னாலும் அதை வந்து நம்ம அந்த ரைட் ஸ்பிரிட்ல தானே நம்ம எடுத்துப்போம் ஓகே ஓகே அது அது கரெக்ட் அதாவது நீ அது பாசிட்டிவ் பாஸ்ட்ன்றது சொல்ல வரீங்க நான் அதை சொல்லவே இல்லை அது நல்ல நல்ல பாலிசி தான் பாசிட்டிவ் பாஸ்ட்ன்றதே ஒரு நல்ல பாலிசி தான் அந்த பாசிட்டிவ் பாஸ்ட் முடிஞ்சிட்ட பிறகு அடுத்த நொடி பொழுதுல போற அடுத்த காரியத்தை கூட நம்ம வந்து மனசு இல்லைன்னா சொல்லுதா அதை செய்யாம சிச்சுவேஷன் என்னன்னா சொல்லுதா அதை செய்யறோம்னு வச்சுங்களேன் So we have to we should be very careful about our mind. இல்லீங்களா ரொம்ப உஷாரா இருங்க நம்ம யார்கிட்ட மத்தவங்கிட்ட எல்லாம் உஷாரா இருக்குமோ இல்லையோ நம்ம own mind கிட்ட நம்ம உஷாரான்னு வச்சுங்களேன் many of the problems we can avoid. இல்லீங்களா அதுக்கு தான் பொறுத்த வரைக்கும் நீங்க உஷாரா தான் இருக்கணும் எஸ் புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன செய்யறோமோ அதுல நம்ம உஷாரா தான் இருக்கணும் ஓ ஃபைன் கரெக்ட் ஓ புறத்தை பொறுத்தவரைல ஓகே ஓகே அந்த mind சொல்றதை கேட்காம என்ன need தேவைப்படுதோ தேவையின் அடிப்படையில எல்லாமே இருக்கு சோ புறத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தானே 100% ரெஸ்பான்சிபிள் அகத்துலதான் நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது புறத்துல நம்ம எது செஞ்சாலுமே வி ஆர் 100% ரெஸ்பான்சிபிள் அப்படிங்கறச்சே நம்ம அதை வந்து நம்ம பார்த்துதான் நம்ம செய்யணும் ஐயா கூட சொல்லுவாங்க ஐயா கூட சொல்லுவாங்க சில ஆயின்மெண்ட் எல்லாம் போட்டிருப்பாங்க அதுல இட் இஸ் ஃபார் ஒன்லி எக்ஸ்டர்னல் யூஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐயா கூட சொல்லுவாங்க அது மாதிரி அது மாதிரி ஆக்சுவலா இப்ப அந்த அந்த பகுதி வச்சுக்கோ நீங்க சொன்ன மாதிரி அதுல கன்க்ளூசிவா இருக்கும்னு வச்சிங்களேன் அதாவது என்னன்னாக்கா அறிவுன்றது கவனம்ன்றது டெஃபினட்டா இட் இஸ் ஒன்லி ஃபார் எக்ஸ்டர்னல் யூஸ் டெஃபினட்டா வந்து உள்ள வச்சுக்கிட்டு நம்மளுக்கு கோபம் வந்தது பயம் வந்தது கவலை வருது அதை பத்தி நம்ம டோன்ட் கேரா விட்டுட்டு போயிருது நம்பர் ஒன் அகெயின் புறத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா அந்த புறத்துல கூட பாத்தீங்கன்னாக்கா ஓகே புறத்துல பாக்குறோம் நம்ம அதுதான் செயல்பட போறோம் அகெயின் அங்க கூட பாத்தீங்கன்னா நம்ம ப்ரிஜுடைஸ் ஏதாச்சும் வச்சுருந்தோம் வச்சுங்களேன் அகெயின் வி கோ ராங் இல்லைங்களா அதாவது அகத்துல பொறுத்தவரையில நம்ம என்ன செய்யணும் அந்த உணர்வுகள் எல்லாம் டோன்ட் கேரா போயிடணும் ஓகே அது நல்லா இருக்கு நல்லா இல்லை கெட்ட பழக்கம் இருக்கு நல்ல பழக்கம் இருக்கு அதெல்லாம் வந்து அகத்தை பொறுத்தவரை புறத்தை பொறுத்தவரையில கூட அகெயின் வந்து மனசு என்ன சொல்லுது இல்லைன்னாக்கா நம்ம கிட்ட வந்து என்ன ப்ரிஜுடைஸ் வச்சிருக்கோம் அதெல்லாம் கூட இக்னோர் பண்ணிட்டு அப்போ நம்ம என்ன செய்யணும்னா மனசை கடந்து போனதான் அந்த இதுவும் பண்ண முடியும் இல்லைங்களா புறத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப நீங்க பிரிஜிடிஸ் அப்படின்னா அபவுட் அ பர்சன் இருக்கு அப்படின்னா பர்சன் அப்படின்னு வரச்சேயே நம்மளுக்கு புறத்துல வந்து ஜென்ரலாவே வந்து கம்பேஷன் இப்ப அகத்தை பொறுத்த வரைக்கும் டிஸ்பேஷன் புறத்தை பொறுத்த வரைக்கும் கம்பேஷன் சோ அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் சோ அப்ப அந்த கம்பேஷன் அப்படின்னு வரச்சேயே வந்து நம்ம பிரிஜிடிஸ் வந்து வில் டேக் அ பேக் சீட் அண்ட் பெனிஃபிட் ஆஃப் டவுட் அது வந்து நம்மளுக்கு முன்னாடி வந்துடும் சோ யாரா இருந்தாலும் வி வில் கிவ் தம் த பெனிஃபிட் ஆஃப் டவுட் ஏன்னா நம்ம வந்து நம்ம மனசை நம்ம பார்த்தோம் இல்லையா சோ அங்க வந்து எதுவும் பண்ண முடியலன்னு 100% நம்ம தோல்வி அடைஞ்சிட்டோம் புறத்திலயும் நம்ம வந்து நிறைய பேர்ட்ட நிறைய பண்ணணும்னு நினைச்சா எதுவும் முடியல அப்படிங்கிறச்சு நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிப்போம் அவங்க கிட்ட இருக்க தோல்வியை நம்ம அக்செப்ட் பண்ணிப்போம் அக்செப்ட் பண்ண அப்புறம் நம்மளுக்கு அந்த கம்பேஷன் தான் வரும் உள்ளுக்குள்ள டிஸ்பேஷன் வரும் வெளியில நம்மளுக்கு கம்பேஷன் வரும் ஸோ அந்த கம்பேஷன் வரைச்சு இந்த பிரிஜிடிஸ் வில் டேக் அ பேக் சீட் அப்போ வி வில் கிவ் தம் தி பெனிஃபிட் ஆஃப் டவுட் கம்பேஷன்னா டோட்டல் இன்வால்வ்மென்ட் என்ற அர்த்தத்தில் சொல்றீங்க இல்ல அவங்க மேல ஒரு will be in their shoes like this compassion அப்படி அவங்க அவங்கள நம்ம புரிஞ்சுப்போம் புரிஞ்சுட்டு ஐயோ பாவம் அவங்க ஏதோ கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறது நம்ம தெரிஞ்சு ஒரு பரிதாப உணர்ச்சி வரும் அவங்க அவங்களுக்கு எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கறது நம்மளுக்கு தோணும் அப்ப வந்து நம்ம வந்து அவங்களுக்கு அவங்க பண்ண தப்பியே நம்ம சொன்னா கூட நம்ம அதை சுட்டி காட்டுவோம் நம்ம கைடு தான் பண்ணுவோம் அப்ப நம்ம மத்தவங்களையும் கண்ட்ரோல் பண்ணணும் நம்ம நினைக்க மாட்டோம் அதுதான் லீடிங்க்கும் லீடருக்கும் தட் இஸ் எ டிஃபரன்ஸ் இல்லையா ஸோ வென் யூ ஆர் லீடிங் லீடிங் சம்படி அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அங்கே வந்து தெர் வில் பி லவ் அந்த அத்தாரிட்டி இருக்காது வேற வென் யூ ஆர் லீடர் அங்கே வந்து அத்தாரிட்டி இருக்கும் யூ வில் ஒன்லி ஜஸ்ட் பி ஷேரிங் யுவர் நாலேஜ் அங்கே வந்து லவ் இருக்காது கம்பேஷன் இருக்காது ஸோ யூ ஷுட் பி லீடிங் அதர்ஸ் ஓகே ஓகே லீடிங்னா கூட அகைன் வந்து அந்த டார்கெட்டுக்கு தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருவோம் நம்ம இல்லைங்களா புரியுது 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 லீடிங்னா கூட அதாவது வினையில்லா சொல் வீன்னு சொல்லி சொல்லுவாங்க
அந்த வகையில கூட பாத்தீங்கன்னாக்க நம்ம வினைனா டார்கெட்டை தான் வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அப்ப வந்து என்ன ஆயிடுதுன்னாக்கா பொலைட்டா பேசணும், அது வேற விஷயம், அது அது இல்லைன்னு சொல்ல. அந்த சமயத்துல கூட நம்ம வந்து டார்கெட்டை தான் டார்கெட் பண்றோம் இல்லைங்களா. அப்ப கூட வந்து பீப்புளுக்கு புரட்டு பொறுத்த வரைக்கும் சொல்றேன், பொலைட்ல புரட்டு பொறுத்த வரைக்கும் டார்கெட் வச்சுக்கலாம் இல்லையா. ஓகே ஓகே ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ மேம், தேங்க்யூ வெரி மச். Thank you. Veeralakshmi, நீங்க அன்மியூட் பண்ணிக்கோங்கமா. ஓகே மேம், கேக்குதாங்க மேம்? கேக்குதுமா. நான் இந்த ஃபுட் கிரேவிங்ஸ் பத்தி தான் கேட்க போறேங்க மேம். இப்போ ஒரு ஜங்க் ஃபுட் ஆயிலி ஃபுட் எல்லாம் வந்து சாப்பிடக்கூடாது நல்லது இல்லை அப்படிங்கறது வந்து நம்ம அறிவுக்கு தெரியுதுங்க. ஆனா வந்து மைண்ட் வந்து அந்த ஒரு சில சமயங்கள்ல வந்து சாப்பிடணும் அப்படிங்கிற மாதிரி அந்த கிரேவிங்ஸ் வந்து ரொம்ப நம்மளைய இது பண்ணிருதுங்க, சாப்பிட வச்சிருது. அந்த இதுல இருந்து எப்படி மேம் நம்ம வெளியில வர்றதுங்க? ஐயா என்ன சொல்லுவாரு அப்படின்னா, இதை வந்து நம்ம டைரக்டா நம்ம டீல் பண்ண முடியாது. இப்ப வந்து இது ஒரு காஃபி அடிக்ஷனே இருக்கு, இல்ல ஜங்க் ஃபுட் அடிக்ஷனே இருக்கு அப்படின்னா, அதை வந்து நான் டைரக்டா டீல் பண்ணி அதை அடிக்ஷன்ல இருந்து வெளியில வரணும் அப்படின்னா அதை நம்ம பண்ண முடியாது. நம்ம வந்து என்ன பண்ணணும், நம்ம ஃபோக்கஸ் வந்து ஹெல்த் மேல வைக்கணும். ஸோ ஹெல்த்துக்கு வந்து நம்ம எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கோம், இல்ல அதுக்கு வந்து நம்ம யோகாசனாஸ் நம்ம பண்றது, இல்ல எக்ஸசைஸ் பண்றது, இல்ல வந்து நம்ம பாடியை மெயின்டைன் பண்றதுக்கு நம்ம டேக் த கரெக்ட் ஸ்டெப்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எடுக்கிறச்சே, அப்ப நம்ம ஃபோக்கஸ் வந்து ஹெல்த் மேல நம்ம 100% போடுறச்சே, அப்ப இந்த அன்வான்ட் எல்லாமே தானாவே கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா கீழே விழுந்துடும். ஸோ ஃபோக்கஸ் டைரக்டா வந்து அந்த பேட் கிரேவிங் மேல அந்த அடிக்ஷன் மேல வைக்காம நம்ம வந்து இது மேல வைக்கணும் அப்படியே. சரி, இப்ப நீங்க அது மேல வைக்கிறீங்க. ரெண்டாவது, இப்ப நம்ம வந்து பாக்குறோம் இன்னைக்கு வந்து நம்ம சாப்பிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், சாப்பிட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா இது வந்து பழக்கம், ரொம்ப நாளா பழகி போயிடுது, அப்படியே இருந்து பழகி போயிடுதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அப்ப வந்து நம்ம ஓகே சரி இன்னைக்கு நம்ம பண்ணிட்டோம், நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். திருப்பி திருப்பி நம்ம அறிவுக்கு சொல்லணும், ஓகே நம்ம இது ஆனது ஆயாச்சு, போனது போயிடுது, நெக்ஸ்ட் டைம் நம்ம இன்னும் கேர்ஃபுல்லா இருப்போம் அப்படிங்கிறது. நம்ம அது வந்து புரிய புரிய வைக்க வைக்க என்ன ஆகும், அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா மாறும். சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஹெல்த் ஃபோக்கஸ் பண்ணி அதை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரைட்டா தப்பா அப்படிங்கறத நம்ம பார்த்து நம்ம பாக்கறச்சு. அப்ப இதுல இருக்க பிடிப்பம் வந்து தானாவே விழுது, ஃபோக்கஸ் அதுல போயிருக்கறச்சே. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம குறை கண்டுபிடிக்க கூடாது. சரி ஆனது ஆயிடுதா, அப்படியே மீறி நம்ம பண்ணிட்டோமா, இட்ஸ் ஓகே போன போகுது அப்படின்னு விட்டுட்டு நெக்ஸ்ட் டைம் நம்ம பண்ணாம இருக்கணும் அப்படிங்கறது ஒரு முடிவு எடுங்க, அவ்வளவுதான் முடிவு. சரி, இதுல வந்து குழந்தைங்களை நம்ம எப்படிங்க மேம், அவங்க வந்து ஜங்க் ஃபுட்டாவே தான் விரும்புறாங்க, அவங்க எப்படி அதை கரெக்ட் பண்ணி கொண்டு வர்றதுனே தெரிய மாட்டேங்குது. இப்ப குழந்தைங்களுக்கு அப்படின்னா, இப்ப ஆஸ் அ மதர் நான் வந்து ஒரு சின்ன டிப்பு என்ன நான் சொல்றேன்னு எடுத்துக்கோங்களேன். எங்க வீட்டுலதான் நான் எப்படி பண்ணேன் அப்படின்னு, இப்போ அந்த அவங்க என்ன ஜங்க் ஃபுட்டு வெளியில ஆசைப்படுறாங்களோ அது வீட்லயே நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். அப்ப பண்ண ஆரம்பிக்கிறச்சு அதை வந்து நம்ம வந்து அதை ஹெல்த்தியா நம்ம பண்ண ஆரம்பிக்கலாம். சோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேல்பூரி கேக்குறாங்க குழந்தைகள் அப்படின்னா, அப்ப அந்த பேல்பூரியில அவங்க வந்து என்ன பண்றாங்களோ அதே சட்னியே நம்ம பண்ணலாம் வீட்டுல. அதே மாதிரி அதுல கறிக்காய் போடுறச்சே அதுல வந்து பயர் எல்லாம் நான் ஊற வச்சு ஸ்ப்ரவுட் பண்ணி அதை வந்து அதுல போட்டுடுவேன். சோ அப்ப வந்து அது வந்து ஹெல்தியா அது மாறிடுறது. சோ அப்ப அந்த குழந்தைங்க சாப்பிட்டாலும் நம்மளுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பாத்துக்கணும் அதை. சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம வந்து அதை முடிஞ்ச வரைக்கும் நம்ம அதை பண்ண ஆரம்பிச்சு அதை கொடுத்தோம் அப்படின்னா குழந்தைகளும் அதை ஆசையாவும் சாப்பிடும், நம்மளுக்கும் திருப்தி இருக்கும். அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஜங்க் சாப்பிட்ட மாதிரி ஆயிடும், நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து அதை ஹெல்தியா மாத்திட்டோங்கிற திருப்தி நம்மளுக்கு இருக்கும். நன்றி, பார்ட்டிசிபேட் பண்ண எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.